நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கேம் வித்து தமிழ். இங்கே நம்ம பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ரோப்ளாக்ஸில் இருக்கிற ஈஸி ஓபின்ற ஒரு பார்க்குற கேம் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க கேம்குள்ளே போகலாம். நான் ஃபாஸ்ட்வேர்டில் போட்டுக்கிறேன், அதனால வேகமாக தான் இருக்கும். இப்போ ஸ்டாப் பண்ணலாம். ஆல்ரெடி ரெண்டு லெவல் முடிச்சிட்டேன், ஏன் அவ்வளோ வேகமாக ஃபாஸ்ட்வேர்டு போட்டுக்கிறேன். ஓகே போயிட்டுருக்கு. இந்த லெவலில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அப்படிலாம் இல்லை, ஈஸி தான். நான் வந்து ரொம்ப வேகப்பட்டு போயிருப்பேன். இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஃபஸ்ட்டு அந்த டவுட் இருந்தால் ரெண்டுக்குமே போகலாம் அப்படின்னு பார்த்தா நான் ரெண்டுமே ஒட்டின மாதிரி போயிருப்பேன். இது வச்சு ஒரு ஓகே போயாச்சு. இந்த லெவல் சமைச்சு பாப்பா கிட்ட கொடுத்தாலே பாப்பா வந்து நடந்து போவோம். நடந்தா இல்லை இல்லை முட்டி போட்டு போயிருங்க. ஓகே இதில் வந்து மங்கி கிட்ட கூப்பிட்டா ஒரு செகண்ட் காய்வு போயிடும். ஏன் மங்கி வந்து குதிக்கும் பவர்ல இது செம ஈஸிங்க. அதான் பேர்லேயே ஈஸி அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அதான் ரோப்ளாக்ஸில் போட்டிருந்தாங்க, நம்ம அப்படியே கொடுத்துட்டோம். ஓகே சீக்கிரம் போகிறப்போ அப்புறம் அப்புறம் போடா. இதில் என்ன இது வைக்குது போயிட்டம்மான்னு வந்துருப்பாங்க. ஐயோ இப்போனா வந்து நமக்கு இது வருது. இந்த லேசர் லைட் வந்து கொஞ்சம் கூட கஷ்டமே இல்லை. இதெல்லாம் ஒரு லெவலாக அப்படிங்கிறது. இதை வந்தால் வந்து நான் பயந்தேன், என்ன அது எல்லாத்துலேயும் லேசர் லைட் செத்துருமோ அப்படின்னு. உருவத்துக்கு சாவல அவ்வளோ ஈஸி வந்து இதுதான் சமையல் அவற்ற. ஐயோ இதுலேயும் அதே தாங்க, நம்ம போனதுக்கு ஒரு ஃபஸ்ட் எடுப்பாங்கல்ல அதே தான் இது. அதில் தூரமாக கொடுத்துருப்பாங்க இல்லை இல்லை. இது என்னங்க இதில் கலர் மாறுற மாதிரி இருக்குது, இல்லை நான் ஓடி போகாது அப்படின்னு. இது இந்த எல்லோ இது எப்படின்னா செஸ் விளாட்ற மாதிரி விளாங்க. செஸ்ஸில் எப்படி ஸ்ட்ரைட்டாக அந்த மாதிரி போகணும், அதே மாதிரி விளாது ஈஸியாக முடிச்சிட்டேன். இது இருந்தாங்க இப்போ அவங்க சொல்லுவாங்க தமிழில் சறுக்கு மரமா, சறுக்கு மரத்தில் ஒன்று அதிகமாக பார்த்தா அதிகமாக இது வந்து பயந்தேன், அதனால் போயிட்டேன். அதுக்கப்புறமா இது வந்து ரோப்ளாக்ஸ் இல்லை இல்லை இது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஸ்டார்டிங்கில். ஏன்னா கண்ட்ரோல் இந்த கேமில் கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும் எனக்கு. அதில் நான் அதுக்கிட்டு குச்சி குச்சி பார்த்தா அவுட் ஆகிட்டே இருந்தேன். அதிகமாக இது ஏமாத்துறதுக்காக வச்சுக்கிறாங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த பக்கமாக குச்சி போனால் கரெக்டாக இருந்தது. அவ்வளோவா அப்படி ஏன்டா இப்படி ஸ்கேம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஓடி ஓடி வந்துட்டேன். அதுமாதிரி பெரிய ஸ்டெப்பு இது நடக்கிறதுக்குள்ளே விடிஞ்சிருச்சு. பாஸ் பண்ணல ஈஸியாக இருக்குல்ல, நான் போகும்போது எனக்கு வேலை கஷ்டம் இருக்குமா. ஓகே என்னது இந்த லெவலில் சமைச்சு இருந்தது. இது ஃபஸ்ட்டு வந்து நான் ஒழுங்காக குடிக்காத அவுட் ஆகிட்டேன். அதிகமாக போக போக ஈஸியாகவே இருந்தது. சும்மா ஜம்ப் போட்டாலே போதும் போயிடலாம். இதுவும் சமைச்சு ஈஸி போடா போடா இது சுற்றிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டவள அப்படியே இருந்தாலும் சுற்றிக்கிட்டே இருந்தாலும் ஒரே இதுதான். கேரக்டர் சுத்தாமல் இருக்கிறதுக்கு சந்தோஷம் போயிட்டேன். இது ஈஸிங்க, சும்மா தாவி தாவி போகிறது ஈஸியாகவே போயாச்சா. இப்போ வந்து இதை தாண்டி போவோம். இது ரொம்ப ஈஸியாக இருந்தது, ஏன்னா நீட்டாகவே குத்து வச்சுருவாங்க, வளையாமல் இருக்குது. இதனால கொஞ்சம் நல்லாதான் ஈஸியாகவே இருக்குது. அடுத்தது இது சூஸ் தப்பு சரி கரெக்டாக அப்படின்ட்டு கரெக்டாகவே வந்துடுச்சு. ஓகே இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்துடுவோம். இது வந்து டிசப்பியர் ஆரம்பிச்சு, சின்ன காது டிசப்பியர்னா அவங்களுக்கு இது அப்படின்னு சொல்லி வேகமாக ஓட்டேன். அதிகமாக ரீஜன் எடுத்தாங்க சாமியாக அந்த ஒரு மாதிரி ரீஜன் எடுத்து வச்சுக்கோங்களா, அது வெறுத்தான உண்மையிலே. இது வந்து ஏன்னா பிளாக் பிளாக்காக போட வச்சுருக்காங்க, நல்லா குச்சி குச்சி போனோம். அதுக்கப்புறமா இது இது வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. தான் இங்கே ஓட்ட ஆடம் போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு திருமணம் வந்து எடுத்துப்போம் அவுட்டு, திருமணம் அவுட்டு, திருமணம் அவுட்டு, ரிப்பீட்டு ரிப்பீட் மூடாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது காட்ட முடிச்சுட்டேன். இதில் வந்தால் இது செம ஈஸி, இது வந்து குச்சி குச்சி போவோம், அவங்களே ரூட்டை குத்து வச்சுக்கிறாங்க. இது செம ஈஸி, இது வந்து ஆறு வழி போனதே தான், அதே இடத்துல கொடுக்குறாங்க. ஓகே சரி வாட சீக்கிரம் போகலாம். போயாச்சு. இது வந்து டிசப்பியர் இதுவும் பார்க்கலங்க, டிசப்பியர் எல்லாமே டிசப்பியரில் குத்து வச்சுக்கிறாங்களே. ஓகே முடிச்சிட்டோம்.
அடிஷன் சப்ட்ராக்ஷன் சரி சப்ட்ராக்ஷன் அடிஷன் மல்டிப்ளிகேஷன் அடிஷன் மல்டிப்ளிகேஷன் இவங்க வந்து லேசர் அடிஷன் மல்டிப்ளிகேஷன் லேசர் அடிஷன் மல்டிப்ளிகேஷன் ஏன்னா இது மல்டிப்ளிகேஷன் அடிஷன் வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னது ஓகே ஓகே குச்சி குச்சி நம்ம கூடயும் நிறைய பேர் வந்துருந்தாங்க அவங்கள நீங்கள் பார்த்துங்களா. அடுத்தது வந்து நான் என்ன கேம் பண்ணலாம்னு சொல்லுங்கள் மறக்காமல் கமெண்ட்டில். நான் வந்து ரோப்ளாக்ஸே போடலாம்னு ஒரு ஐடியாவில் இருப்பேன். கண்டென்ட்டு ஓ இந்த லேசருக்கு பார்த்தா தத்துருவோமா ஈஸி சீரம் சீரம் போகிறேன். ஓ மை காட் இன்னும் ஸ்டெப்பு இப்படிலாம் வருது அவங்க செம்ம ஈஸின்னு தெரிஞ்சு முடிக்க போகிறோம் நினைக்கிறேன். பாப்போங்க முடிச்சிட்டாங்க வேறங்களா சேசம் யூஆன் போடு வேறு மாதிரி அடுத்த பார்த்து ரோப்ளாக்ஸில் ஏன்னா பக்கத்தில் வந்து இப்போ ஒரு ஹார்ட் சிம்பிள் போட்ட மாதிரி ஒரு இடங்கள் இருக்கா பார்த்தீங்களா அந்த இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம் பார்த்தோம் நம்ம பார்த்துறேன். ஊஞ்சல்லாம் இருக்குதுங்க ஜாலியாக இருந்துச்சு அங்கே பாருங்க அதுக்கு வந்து நம்ம போகணுமான்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை பாய்.